அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி வண்ணமாலை. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போன பதிவில் வந்துட்டு ஆன்மாக்களோட எப்படி பேசுவது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. இப்போ நம்ம வந்து புண்ணியலோக ஆன்மாக்கள், அதாவது புண்ணியலோக ஆன்மாக்கள் அப்படின்னா, அதாவது இயற்கையாக இறந்த ஆன்மாக்கள், அவங்க கர்ம வினைப்படி அவங்க பாவங்கள் கழிந்து புண்ணியலோகம் போயிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஆன்மா வந்து புனிதமாகி அதாவது தெய்வத்திடமே போய் சேரக்கூடிய ஒரு நிலை தான் புண்ணியலோகம். இந்த புண்ணியலோகத்தில் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆன்மா ரொம்ப பரிசுத்தமானது, ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. நல்லதை செய்ய நிறையா எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க, அதாவது மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய எண்ணங்கள் நிறையா அவங்ககிட்ட இருக்கும். அந்த ஆன்மாக்கள் வந்து அவங்க குடும்பத்துக்குன்னு மட்டும் இல்லாமல் பொது சேவை செய்கிறதுலையும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஆன்மாக்கள்ல எப்படி நம்மளுக்கு சேவை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நம்ம வந்து இப்போ ஒரு ரோட்டில் வந்துட்டு இப்போ ஏதோ ஒன்று கெட்டது நடக்க போகுது, ஆனால் அங்கே வந்து அது வந்து திடீர்னு டக்குன்னு இப்போ சிலர்லாம் தப்பிக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ நான் கெட்டது சொல்ல வரும்ல, இப்போ ரோட்டில் சிலருக்கு வந்து ஏதோ ஒரு கெட்டது அந்த மாதிரி இருக்குது, ஆனால் அதை வந்து திடீர்னு தப்பிச்சு அவங்க வந்து என் நூலிலிருந்து தப்பிச்சாரு அப்படின்னு இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி அவங்களெல்லாம் யார் காப்பாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புண்ணியலோக ஆன்மாக்கள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பூலோகத்தில் உலாவிட்டிருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சிக்கல்லையோ பிரச்சனையிலையோ இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த புண்ணியலோக ஆன்மாக்கள் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. எப்படியாவது அதாவது அவங்க தொடுறது அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் எப்படியாச்சும் அவங்க மைண்டில் வந்து காப்பாற்றணும்னு நினச்சிட்டா ஏதோ ஒரு மூலமாக நம்மளை வந்து காப்பாற்றிடுவாங்க. இந்த மாதிரி புண்ணியலோக ஆன்மாக்கள் வந்து ரொம்பவுமே நல்லது செய்யக்கூடிய ஆன்மாக்கள். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஆன்மாக்களை வந்து நம்ம, அதாவது பொதுவாக நம்ம வீட்டில் இறந்த தாத்தா பாட்டி இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா தாத்தா முப்பாட்டன் முப்பாட்டி இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக தான் முன்னோர்கள் சொல்லுவோம். இந்த முன்னோர்கள் தான், முன்னோர்கள் வந்து நல்ல பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில், அவங்க நம்ம குடும்பத்தில் முன்னோர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம எந்த எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேவ்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு விபூதி வாசம் இல்லைன்னா ஒரு பன்னீர் வாசம், இந்த மாதிரி சந்தன வாசம், ஏதோ ஒரு நல்ல ஒரு நறுமணம் வந்து நம்ம வீட்டில் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னாலே அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் சாப்பாடு வச்சு வழிபாடு செய்யணும். அதாவது பூஜை அறையில், ஏன்னா புண்ணிய ஆன்மாக்கள் வந்து பூஜை அறைக்கே வந்து கண்டிப்பாக சாப்பாடை எடுத்துக்குவாங்க. அப்போ அந்த நம்மளால் முடிஞ்ச சாப்பாடை வந்து செஞ்சு நம்ம பூஜை அறையில் நம்மளால் முடிஞ்ச சாப்பாடை வந்து நம்ம டெய்லி நைவேத்தியமாக பூஜை அறையில் வைக்கும்போது, அதை தெய்வத்திடம் வைக்கும்போது அவங்களும் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்ட அந்த சாப்பாட்டை வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம உடல்லையும் நிறைய நோய்கள் தீர வாய்ப்பு இருக்குது, அப்புறம் பிரச்சனைகள் மனசில், அப்புறம் பிரச்சனை தீர்ந்த நிறைய என்ன பிரச்சனைனாலும் சரியாக வாய்ப்பு இருக்குது. மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் சரியாக வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி சாப்பாடு வச்சு நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நிறைய நல்லது குடும்பத்தில் நடக்கும். அந்த ஆன்மாக்கள் வந்து ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உணவு வச்சிங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க உணவு வைக்கிறது வேறு யாருமே கிடையாது, நம்ம தான் வைக்கணும். இந்த மாதிரி உணவு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப, ஏன்னா அவங்க பசியாக இருப்பாங்க, எப்பவும் வைக்கும்போது அவங்க ரொம்பவுமே மனம் ரொம்ப என்ன சொல்கிறது மனம் குளிர்ந்து ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கே பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி புண்ணியலோக ஆன்மாக்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அவங்களோட வைப்ரேஷன் நம்ம மேலே பட்டாலே நம்ம வீடு வந்து நல்ல ஒரு தெய்வீக தன்மையாயிடும், சுபிக்ஷமாகும், தொழில் பிரச்சனை சரியாகும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள வேண்டி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நல்லபடியாக சரியாகும். நம்ம அவங்க கூட டைரெக்டாக பேசாட்டினா கூட பரவாயில்ல,
மனதார நம்ம என்ன நினைச்சு அவங்ககிட்ட வேணும்னாலும் அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு ஒரு நாளைக்கு இல்லாட்டினாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்படித்தான் புண்ணியலோக ஆன்மாக்கள் வந்து பூலோகத்தில் வந்து நிறைய நல்லது பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ரோட்டில் எந்த பிரச்சனையை பார்த்தாலும் சரி, இல்லை ஏதோ யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது செய்வாங்க. இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. கண்டிப்பாக தெய்வம் வந்து நேரடியாக வந்து நமக்கு உதவி செய்யாது. இந்த மாதிரி ஆன்மாக்கள் மூலமும் நல்ல மனிதர்கள் மூலமாகவும் தான் நமக்கு வந்து அந்த உதவிகள் வந்து கிடைக்கும். எப்பவும் நம்ம நல்ல சிந்தனை நல்ல செயலில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக புண்ணியலோக ஆன்மாக்களுக்கு வந்து நம்மளை ரொம்ப பிடிக்கும். அவங்களே நம்மளை தேடி வந்து உதவி செய்வாங்க. இதுதான் உண்மை. நம்ம ரொம்பவுமே ஒருத்தர் மேலே, அதாவது நம்ம ரொம்பவுமே ஒரு நல்ல குணம், நம்ம யாருக்கும் கெட்டது நினைக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, அதே மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுற மைண்ட் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும், அதே மாதிரி மெயினாக மற்ற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டு இருந்தாலும், நம்மளும் நல்ல மனதோடு நிறைய பேருக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும் புண்ணியலோக ஆன்மாக்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இனியும் நான் நிறையா அவங்கள பற்றி சொல்லுவேன். அடுத்தடுத்த பதிவுகளும் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.